வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமா 90வது நாள், அதாவதுங்க ஆக்சுவலாக இந்த சேலஞ்ச் நம்ம ஆரம்பிக்கும் போது 90 நாள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரியத்தில் இன்னைக்கு ஒரு நாளாயினும் கடந்துடணும், இன்னைக்கு ஒரு நாளாயினும் மன உறுதியோடு கடந்து வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இத்தனை நாள் அப்படிங்கிற சேலஞ்சஸ் இல்லாமல் டெய்லி டெய்லி மன உறுதியோடு கடந்து வரணும்ட்டு நம்ம இதை ஆரம்பித்தோம்ங்க. பல சகோதரர்கள் வெற்றிகரமாக மன உறுதியோடு நம்ம பர்பஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு வராங்க, ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டு வராங்க, ப்ராப்பராக தியான பயிற்சிகள் செய்கிறாங்க, யோக பயிற்சிகள் செய்கிறாங்க, எல்லா விதத்திலும் தன்னை மேம்படுத்தி கொள்ளுவதற்காக எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஊழிக்காலம். இந்த ஒட்டுமொத்த இந்த பூமி சரித்திரத்தில் இப்போது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலமானது மிக மிக கிரிட்டிக்கலான, மிக முக்கியமான, ஆழமான, அர்த்தமுள்ள, அப்புறம் கொடூரமான ஒரு காலம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு போட்டி, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நடந்துட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆச்சுங்களா. எது யார் யாரை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எண்ணமே இல்லாத ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் மனித சமுதாயத்தை நினச்சே பயந்து வாழ வேண்டிய ஒரு ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். தினம் தினம் செய்திகள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் எல்லோரும் ஒவ்வொன்றும் யோசிப்பாங்க, நான் என்ன பண்ணலாம், என்னுடைய உழைப்பை நான் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், என்னுடைய உழைப்பை என்னுடைய எதில் முதலீடு பண்ணால் என்னை நான் காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் முதலீடு பண்ணு, தொழிலில் பண்ணு, எல்லாமே சொல்ல. ஆனால் எதுவுமே நிரந்தரமல்ல, எதுவுமே சுவாஸ்வதம் அல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்குள்ளே நீங்கள் முதலீடு பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் சொத்து சேர்த்துறீங்களே இல்லையோ, வித்து சக்தி சேர்த்து வைக்கிறது உங்களுக்குள்ளாக நீங்கள் செய்யும் முதலீடு. நீங்கள் வெளியில் போய் கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லை என்ன பண்ணுறீங்கன்னாலும் இருக்கிற பெனிஃபிட்டை விட ரொம்ப அதிகமாக உங்கள் வாழ்வை வாழ்வதற்கு, ரசித்து அனுபவித்து வாழ்வதற்கு துணையாக இருக்கும் சகோதரர்களே. ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு விஷப்பூச்சி வந்து நம்மளை தீண்டிருச்சு, மாடெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கட்டும்போது அதனுடைய வாழும் இடத்துல தானே நம்மளாம் வந்து மனிதர்கள் வந்து ஒன்று ஒன்று பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு கோபம் வந்தால் நம்மளை தீண்டுறது சாதாரண விஷயம்தான். அப்போ வந்து அது அந்த இடத்துல மட்டும்தான் பாதிப்பாக இருந்துச்சுங்க, அதுவும் ஒரு நெருப்பு பட்ட மாதிரி இருந்துச்சு. அது நான் வீடியோ போடும்போதே ஓரளவுக்கு நார்மல் ஆனதுனால தான் போட முடிஞ்சுதுங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நார்மல் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கோம், நமக்கெல்லாம் பெருசாக பாதிப்பெல்லாம் வராது. அப்புறம் இன்னொரு ரகசியத்தையும் நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப பக்தி, யார் மேலே பக்தினா ஓம் சக்தி மேல்மருவத்தூர், பலரும் பார்த்துருப்பீங்க. வருஷம் வருஷம் வந்து ஆடிப்பூரம் அப்படின்ட்டு பெண்கள் எல்லாம் சிவப்பு கலர் ஆடை உடுத்திட்டு மேல்மருவத்தூர் மாலை போட்டு போவாங்க. அதில் வர்ற போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நானுமே போயிருக்கேன் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது. அப்போது ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, அம்மாவின் மருந்து வேம்பிலை கொழுந்து அப்படின்னு ஆச்சுங்களா. ஏன் நான் இந்த சூழ்நிலை அதை சொல்கிறேன்னா, நம்ம சிவத்தின் சக்தியாக நம்ம உயிரணுக்களை காப்பாற்றிட்டு இருக்கோம், அது கூட வேம்பு கொழுந்து வேப்பந்தலை இருக்கு இல்லைங்களா, இது சீசன், இந்த டைமில் வேப்பந்தலையில் வர கொழுந்து இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து தினமும் காலையில் இவ்வளவு இவ்வளவு நீங்கள் வந்து வெறும் வாயில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈவன் விஷயமே தீண்டினாலும் உங்களை பெரிதாக பாதிக்காது. புரிஞ்சுதுங்களா? விஷம்ங்கிறது என்ன, ஒரு உச்சகட்ட வெப்பம், அது வந்து நம் உடல் தாங்க இயலாத வெப்பம். அதை கூட நம் உடம்பு நம்மிடம் இயல்பாக இருக்கும் சிவமும் சக்தியும், சக்திங்கிறது வேம்பிலை கொழுந்து நம்ம சாப்பிடும்போது இயல்பாகவே நம் உடலில் அபரிமிதமான இம்யூனிட்டி அதிகரிக்கும், அது எந்த ஒரு நோய் நொடியையும் குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு. அது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். ஆகவே இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெண்டமிக் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். வேப்பந்தலை கொழுந்த டெய்லி சாப்பிடுங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இதை தவிர்த்து மிகப்பெரிய மருந்து எதுவும் இருப்பதா என்னுடைய அறிவுக்கு, நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. எல்லாம் கதை கதையாக சொல்லுவாங்க, எதுவும் பயனில்லை. ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆகவே வேப்பந்தலை கொழுந்து டெய்லி காலையில் கொஞ்சம் சாப்பிடுங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. எல்லாமே தாண்டி வருவோம் நாம, வெற்றிகரமாக நீண்ட தூர பயணம் போயிட்டுருக்குறோங்க. இப்போ 90 நாள் சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம், நான் மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேனுங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா ஆரம்பித்தோம் ஆச்சுங்களா, மூன்று முறை, இது மூன்றாவது 90 நாள் வந்துருச்சு இல்லைங்களா, மூன்று முறை 90 நாள் சேலஞ்ச், இரண்டு முறை 48 நாள் சேலஞ்ச், எல்லாமே ஒரு வருடத்திற்கும் மேலாக தினம் 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 நான் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அனைத்தையுமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக யூடியூப்லேயே இருக்குது. அது போக அனைத்து சோசியல் மீடியாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பூராமே வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. பாட்காஸ்ட்லேயும் பூராமே வந்துடும், இன்று அல்லது நாளைக்குள்ளே எல்லாமே அப்டேட் ஆயிரும்.
அதாவது ஐந்து சேலஞ்சஸும் அப்டேட் ஆயிரும் இன்றைக்கு போடுறதோட சேர்த்து. அடுத்தது வாரம் வாரம் ஆச்சுங்களா, இப்போ உங்களுக்கு 4 மணி நேரம் ஆனாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, நான் என்னன்னா லைவ்ல உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். ஸோ லைவ்ல பார்த்து பேசலாம். அது நாளை மதியம் 1 மணிக்கு நான் லைவுக்கு வர ட்ரை பண்ணுறேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நம்முடைய இணையதள வேகம் எல்லாமே சரியா இருக்கா எல்லாமே பார்த்துட்டுங்க. லைவ்லேயே நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் நாம் சில சித்தர் பாடல்களையும் பார்த்துட்டு, அப்புறம் நீங்கள் இதில் இன்றைய தினம் ஏதேனும் மிஸ் ஆன கேள்விலிருந்து எல்லாமே நாளைக்கு போல் நம்ம விவாதம் செய்யலாங்க. அப்புறம் நாளைக்கு பேசுகிற அந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா, அது அடுத்த 6 நாட்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி தினம் தினமும் வரும். இரவு நேரம் 8 மணி 8:30 அந்த வீடியோஸும் வரதான் போகுது. ஆகவே நாளைய தினம் நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் லைவ் வந்துடுவேன் மதியம் 1 மணிக்கு ட்ரை பண்ணுறேன். அது ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்னா இந்த பிளானிங் கண்டினியூ போகும். இதன் மூலமாக இன்னைக்கு கடைசி நாளுங்கிறனால நான் விளக்கமாக சொல்லிடுறேங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பயணத்தில் எந்த தொழிலும் கிடையாது. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுமையான வேலை இருக்கலாம் இந்த வீடியோவிற்காக. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் முழுக்க எனக்கு இருக்கும் நேரத்தில் கிட்டத்தட்ட 5 புத்தகங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா புத்தகத்துலேயுமே ஒரு பாதி வந்தாச்சு. ஆகவே நான் 1 by 1 மிக வேகமாக எழுதி முடிச்சுட்டு இப்போதைய கொரோனா காலத்தில் புக்காக மாற்ற முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அமேசான் கிண்டில் போன்ற தளங்களில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பார்க்குறதுக்கு தகுந்தாற்போல் மாற்றி வெளியிடுவோம். வேகமாக இனி புத்தகங்கள் வரும். பல சகோதரர்கள் வந்து கொரோனா லாக்டவுன் போன்ற சூழ்நிலைகளில் ஏன்னா இந்த யூடியூப்பில் பல்வேறு விதங்கள் விஷயங்கள் வரும். ஆகவே நீங்கள் எல்லாமே பார்த்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், சோசியல் மீடியா இது எல்லாமே நம்முடைய காந்த ஆற்றலை அபரிமிதமாக விரயம் செய்து யூடியூபோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆகவே தினம் நான் வீடியோ போடுறது கூட பெருசில்ல, அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஆற்றலை கூட நீங்கள் விரயம் செய்ய வேண்டியதில்லை. அதுக்காகத்தான் அதை வாரம் ஒருமுறை மாற்றுறதுக்கு முக்கியமான காரணமே சோசியல் மீடியாவை நம்ம பெரும்பாலும் குறைச்சிக்கணும். நான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது இல்லைங்க, ஆனால் யூடியூப் போடுவதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் ரொம்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ அதை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவியாக இருக்குங்க. ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நாளைய தினம் லைவ்லையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு 1 மணி ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு லைவ் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. சகோதரர்களின் கேள்வி பதில் வேக வேகமாக போயிடலாம். ஆனால் இன்பம் துன்பம் வலி இதனை உணர்வது மனமா மூளையா உயிரா சுவையை உணர்வது நாக்கா அல்லது மனமா அனைத்து புலன்களையும் உணர்வது மூளையா உயிரா உயிர் இன்பத்தை கேட்கிறதா அல்லது மனம் இன்பத்தை நாடுகிறதா? அண்ணா வீடியோவில் விளக்கம் தாருங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவதுங்க இன்பம் துன்பம் வலி அப்புறம் இந்த உணர்வுகள் இது எல்லாமே 2 விஷயத்தை சார்ந்தது. ஒன்று நம்முடைய உடலையும் உடலில் இருக்கும் காந்த ஆற்றலின் அளவையும் ஆச்சுங்களா. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கோ, எந்த அளவுக்கு உயிரணுக்களின் அபரிமிதமான உயிரணுக்கள் உடல் இருக்கோ பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ, எந்த அளவுக்கு அதன் மூலமாக காந்த ஆற்றல் உற்பத்தி ஆகுதோ உயிரணுக்கள் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அது உங்கள் கையை ரெண்டை நீங்கள் ஜாயின் பண்ணி இப்படி பார்த்தாலே உள்ள காந்த ஆற்றல் ஊடாடுவது நமக்கு தெரியும். இந்த காந்த ஆற்றல் நம்முடைய உயிரணுக்கள் உடல் முழுவதும் பரவி இருப்பதனாலும் அதன் சுழற்சியினாலும் விரிவலையாக ஒரு ஃபேன் ஓடும்போது காற்று வருவது போல உயிரணுக்கள் சுழல்வதால் காந்த ஆற்றல் வெளிவருகிறது. அந்த காந்த ஆற்றல் நம் உணர்வுகளாக மனமாக 5 புலன்கள் வழியாக வெளியேறி வருது. மனசை என்ன பண்ணு தெரியுங்களா, ஏதாச்சும் நம்ம அனுபவிச்சு அந்த விஷயம் உடலுக்கு இன்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அது திரும்ப திரும்ப இன்பத்தை நோக்கி இழுத்துட்டு போகிறதும், ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அது துன்பத்தை கொடுத்துச்சுன்னா அதில் போகக்கூடாதுன்னு உடலை தடுக்கிறதும், ஆனால் ஒரு நல்ல விஷயம்தான் மனசு செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், அறிவுங்கிற ஒரு விஷயம் எச்சா ஆனதுனால மூளை மனுஷனுக்கு எச்சா போனதுனால அந்த இன்பம் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வேகமாக போகும்போது உடலில் இருக்கும் காந்த ஆற்றலை அபரிமிதமாக நம்ம இழக்கிறோம். காந்த ஆற்றல் அபரிமிதமாக இழக்க இழக்க என்ன ஆகும், நம்ம பலவீனம் அடைவோம். அப்போது நமக்கு ஓய்வு தேவைப்படும். இரவுக்குள்ளே ஓரளவுக்கு ஃபுல் டயர்டானு முடிச்சா தூங்கினா மறுபடியும் மனம் இயங்காத சூழ்நிலையில் இருக்கிறதுனால காந்த ஆற்றல் நம்ம உடலில் நிறைஞ்சு வலிமை அடைஞ்சு மறுநாள் வெளிப்படைஞ்சு நம்ம திரும்பவும் முழு காந்த ஆற்றலோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியை மீட் பண்ண போகிறோம். இது ஒரு சுழற்சியாக நடந்துகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு, அதனால தான் அந்த காலத்தில் யோகிகள்லாம் 5 புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறதுலையே முழுமையான நேரத்தை செலவு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்முடைய காந்த ஆற்றலை அள்ளி அள்ளி வெளியில் கொட்டுவதற்கான சூழ்நிலையையும்
வெளியில் வீணடிச்சுட்டே இருக்கணும்னு விரும்புவது விரும்பும் அரசியல் தலைமைகளும் அதை விரும்பிட்டே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களும் நம்ம உலகத்தில் நிறைஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு தனி மனிதனின் உள்ளிருக்கும் அனைத்தையும் பிடுங்கி வெளியில் தள்ளிடணும். அது உயிரணுவாக இருந்தாலும் சரி, பஞ்ச ஐம்புலன்கள் மூலமாகவும் சரி, எல்லா விதத்திலும் ஆற்றலை வெளியில் தள்ளுவதற்கான முயற்சிகள் மட்டுமே நடக்கிறது. அப்ப ஆனா நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும். நம்முடைய காந்த ஆற்றலை நம்ம வீணாக்காம இருக்கும்போது, உயிரணுக்களை விரைவு செய்யாம இருக்கும்போது நாம வந்து எதையும் அனுபவிக்காத மாதிரி தெரியும். ஆனா உண்மையில நமக்குள்ள அபரிமிதமான ஆற்றல் பெருக்கம் நடந்துட்டு இருக்கு. அது ஏன் உடனடியா நம்மளால உணர முடியல அப்படின்னா, நம்ம நிறைய வீணாக்கி வீணாக்கி பலவீனம் அடைஞ்சிருக்கோம். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது என்ன ஆகுங்க, உடலில் இருக்கும் குறைபாடுகள் எல்லாம் சீராகும் போது அப்ப நமக்குள்ளாக உயிரணுக்களை சேமித்து கொண்டிருக்கும் அந்த இன்பம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சிற்று இன்பம் சிறு இன்பத்து பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு பேரின்பமாக எந்நேரமும் எப்போதும் இன்பமே வாழ்க்கைங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கணும், அவ்வளவுதான் இல்லைங்களே. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, கிரகஸ்தம் சந்நியாசம் மற்றும் வானப்பிரஸ்தம் என்றால் என்ன? கதிரவன் சகோதரர் வாழ்க வளமுடன். கிரகஸ்தம்னா கல்யாணம் பண்றது, குடும்ப வாழ்க்கை ஆச்சுங்களா. சந்நியாசம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை வேண்டாம், குடும்ப வாழ்க்கையினால வர்ற துன்பங்கள், அதனால் ஆற்றல் விரயம், அதனால் ஏற்படும் பல்வேறு பொறுப்புகளின் அதிகரிப்பு நம்முடைய வாழ்க்கையை தன் நோக்கத்தை முழுமையாக அடைவதற்கு தடையா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவில் ஆண்கள் கிரகஸ்தத்துக்குள்ள போகாம சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அது திருமணமாகி திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவர்களும் சன்னியாசம் எடுத்துட்டு போவாங்க. ஔவையார் சொல்லியிருப்பாங்க, கட்டிய மனைவி ஆச்சுங்களா சற்றேனும் ஏறு மாறாக நடப்பாளாயின் கூறாமல் சன்னியாசம் கொள் ஆச்சுங்களா. சொல்லிட்டு இல்லை, சொல்லாம சன்னியாசம் எடுத்துக்கோங்கிறாங்க. ஏன் திருமணமானவர்களும் குடும்ப வாழ்க்கை சரியா ஏன் அமையல, அது இறைவன் சித்தம் அப்படி இருக்கும்போது பட்டாதான் சிலருக்கு தெரியும், பட்டுட்டாங்க அப்போ சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ரெண்டு கேட்டகரி, சன்னியாசத்திலேயே ரெண்டு வந்துடும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து ஹாப்பி நல்லா இருக்கேன் குழந்தை அதுதான் சந்தோஷம், அடுத்தது குழந்தை ஒன்னாம் கிளாஸ் போனா தான் சந்தோஷம், அடற இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா தான் சந்தோஷம், அது அதை விட இப்படி சின்ன சின்னதா சின்ன சின்னதா இன்பத்துல போயிட்டு நாளைக்கு அதே குழந்தை வளர்ந்து உன்னை யார் படிக்க வைக்க சொன்னா, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படி எல்லாம் கேட்கற சூழல்லாம் வந்து அதெல்லாமே பார்த்து அனுபவிச்சு அப்புறம் நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமே தெரியாமல் கடைசியில் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் நொந்து போய் எல்லாம் போலி அப்படிங்கிறது 50-60 வயசு தெரியும் பார்த்தீங்களா. அப்போது குடும்பத்தில் இருக்கும் உறவுகள் பிறப்புகள் உடன் பிறப்புகள் தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் சொத்து பத்து எல்லாத்தையுமே விட்டு காட்டுக்குள்ளே கானகத்துக்குள்ளே வான பிரஸ்தமிப்பேனை மாதிரி எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு இறைவா நீதான் கதி அப்படின்ட்டு பிரம்மச்சரியம் இப்படி சன்னியாசமாக இறைவனை நோக்கிய பயணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட போய் வானப்பிரஸ்தம்ங்கிறது ஆன்மீக வழியில் நிலையா போயிட்டு இருக்கிறவங்க கூட தன்னுடைய இறுதி நாட்களை செலவழிப்பது அது வானப்பிரஸ்தம் ஆச்சுங்களா. அது அந்த காலத்தில் குருமார்களாக மிகப்பெரிய யோகிகளாக அது ஒரு கம்யூனிட்டியே இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அடிச்சு நொறுக்கியாச்சு. ஏன்னா அந்த மாதிரி போகிறதுக்கான காணகமே இல்லை, எல்லா பக்கம் கிரகஸ்தர்களை போட்டு நிரப்பி எல்லாருமே குடும்பஸ்தர் ஆகியே ஆகணும், அப்போ தான் நீ ஒரு ஆம்பளை, அப்போ தான் நீ ஒரு பொம்பளை அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆகவே எல்லாமே மாறும். இதுவா இது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது இன்னைக்கு சொல்லணுமான்னு கூட நான் நினைக்கல. மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மகாபாரதத்தில் திரௌபதி அம்மா என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய நாட்டின் அதாவது ஒட்டுமொத்த உலகத்தின் சக்கரவர்த்தினி யாரு, திரௌபதி ஆச்சுங்களா. தர்மர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு சத்திய பிரமாணம் செஞ்சு கொண்ட நாடுகள் எல்லாமே. அப்படி இருக்கையில் அப்பேற்பட்ட ஒரு உலகத்துக்கே தலைவியாக இருக்கிற அந்த திரௌபதி வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினியாக இருக்கிறவங்கள நடு சபையில் இழுத்துட்டு வந்து துயில் உறிஞ்சு அனைவர் முன்னாலும் மானபங்கப்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அந்த இடத்துல உலக அழிவுக்கான திராபத யுகம் நினைக்கிறேன், அது என்ன யுகம் சரியா தெரியல, ஆனால் கலியுகத்துக்கு முந்தைய யுகம், அந்த யுக முடிவிற்கான சூழல் அங்கே உருவாச்சு. எப்போ ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வர்ற அந்த காலகட்டத்தை, அந்த காலகட்டம் உலக அழிவுக்கான துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் துவங்குவதற்கான காலகட்டமாக கிருஷ்ணர் குறிக்கிறாரு. மகாபாரத யுத்தத்திற்கான துவக்கம் எங்கே துவங்குது, ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற அந்த துரியோதனன் மற்றும் அந்த கூட்டத்தாரின் மனநிலையில் பிறக்குது. இப்போ யோசிங்க,
ஒரு ஒரு மனிதனும் எத்தனை திரௌபதிகளை நீங்க பார்த்துருப்பீங்க மொபைல் போன்ல, எவ்வளவு கேவலம், எவ்வளவு அருவறுப்பு, எவ்வளவு மோசம். கலியுகம் முடிவிற்கான அடையாளமே இந்த ஆபாசமாக ஒரு பெண்ணின் உடலை பார்க்கணும்னு நினைக்கிற அந்த கேவலம் தான். இது இந்த மாதிரி ஒரு மனித சமுதாயம் வாழ்ந்த என்ன சொல்லுங்க, அது அந்த மாதிரி ஒரு சமுதாயம் வாழ்ந்தா என்ன, போனா என்னங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே வந்துருச்சு. பீஷ்மர்லேருந்து எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியுது அது தவறுன்னு தெரியுது. இப்போ பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது தவறு, இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, இது ஒரு அசிங்கம் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியுது, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் அதை பார்த்து ரசிக்க இளைஞர் கூட்டம் 100க்கு 90 பேர். யோசிச்சு பாருங்க, அப்போது உலகம் அழிவை நோக்கி போகாமல் எங்கே போகும்? இந்த மாதிரி கொரோனாலாம் வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம் ஆச்சுங்களா. இது இந்த ஒரு காலகட்டம், ஒரு மோசமான காலகட்டம், அது நாமளும் விதிவிலக்கு கிடையாது ஆச்சுங்களா. அந்த மிகப்பெரிய பிரளயங்கள் வரும்போது நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள்னு நல்லா சொல்ல முடியாது. சுனாமி வந்தது, நல்லவங்களும் போனாங்க கெட்டவங்களும் போனாங்க, அந்த சூழல் தான். ஏன்னா ஒரு ஒரு ஆண்மகனும் துரியோதனர்களாக ஆபாச விஷயங்களை பார்க்க தயாராக இருக்காங்க ஆச்சுங்களா. லஸ்ட்டு, அத்தனை அழுக்குகள், இதிலிருந்தெல்லாம் வெளியில் வந்தால் தானே வாழ்க்கை, வெளியில் வந்தால் தானே அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும். எந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம பரப்புற அடுத்த தலைமுறைக்கு எண்ணத்தை தான் நம்ம விட்டுட்டு போகிறோம், என்னத்தை விட்டுட்டு போகிறோம் சகோதரர்களே. இதை மனசில் வைங்க ஆச்சுங்களா. ஒரு யுகமே அழியுது, ஒட்டுமொத்த மனித குலத்தையே அழிப்பதற்கான ஒரு யுத்தம் வந்தது அந்த காலத்தில். அந்த காலத்தில் யுத்தம் நடந்துச்சுன்னா இயற்கை அழியாது, இயற்கை காப்பாற்றப்பட்டுச்சு. இந்த காலத்தில் யுத்தம் வந்தால் இயற்கையும் சேர்ந்து அழிஞ்சிருங்கிறதுனால தான் இறைவனே கூட இந்த கொரோனா போன்ற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஆச்சுங்களா. ஆகவே உலகம் யாருக்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த காலத்தில்? மனிதன்கிட்ட இருந்து தான், மனிதன்கிட்ட இருந்து தான் உலகம் தன்னையே காப்பாற்றி ஆகணும். ஏன்னா மனிதன் அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு போயாச்சு, கீழ் நிலைக்கு, மிருகங்களை விட கீழ் நிலைக்கு போயாச்சு. பார்த்து கேட்டு ஒன்றும் முடியல ஆச்சுங்களா, அது ரசிப்புத்தன்மை அப்படி கேவலமாயிருச்சு. ஆகவே இதை பற்றி நம்ம பேசினா யாருக்கும் பயனில்லைங்கிறனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. நான் சொல்கிறது அதுதான், ஒரு யுகத்தையே முடிச்சு வச்சிடும் ஒரு பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, புரிஞ்சுதுங்களா. ஒரு யுகமே அழியும் நிர்வாணமாக பார்க்குற நிலைமைக்கு போகையில், ஒரு ஒரு ஆண்மகனும் எப்போது இந்த ஆபாச விஷயங்களை பார்க்கணும்னு தோன்றி பார்க்க ஆரம்பித்து அது தவறுன்னு தெரிஞ்சும் பார்க்குறானோ அவன் குடும்பம் அழிவுக்கு போகும், அழிவை நோக்கி போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறை வலிமையானதாக இருக்காது. தலைமுறையின் முடிவுக்கான அறிகுறியே அந்த மொபைல் ஃபோனும் அந்த சுய இன்பமும். அப்போது பார்க்குறவங்களுக்கே இந்த நிலைமைனா, அந்த விஷயங்களில் ஈடுபாடு கொடுத்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவன் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்தி கேசன் தயாளன் சகோதரர், அண்ணா நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ரிச் ஆக முடியுமா? நோஃபேப் மூலமாக பெரிய லெவல் ரிச் ஆக முடியுமா? நான் இது பல முறை சொல்லியிருக்கிறேன்னு. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கலாம், ஒரு மனநல காப்பகத்தில் இருக்கும் ஒரு மனிதன் கூட தூய பிரம்மச்சரியத்தில் இருக்கலாம், ஆனால் அவன் மனநிலை எந்த நிலையில் இருக்கிறதுன்னு பார்க்கணும், புரிஞ்சுதுங்களா. அதுக்காகத்தான் முத்திரை பைத்தல் சொல்றது. என்ன ஒரு லட்சியத்திற்காக நீங்கள் முத்திரை பைத்தல் சொல்கிறீங்களோ அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து எடுத்து வச்சாதான் அதுக்குள்ளே போக முடியும் ஆச்சுங்களா. இது மனநல காப்பகத்தில் நான் சீமாறு சீமாறு சீமாறுன்னே நினச்சிட்டு இருக்கிறேன் வைங்க, அவன் பிரம்மச்சரியத்திலே இருக்கிறான்னு வைங்க, அவன் அபரிமிதமான வலிமையாக இருக்கும். 10 பேர் வேணும் அவனை கண்ட்ரோல் பண்ணுறக்கு, அவ்வளோ வலிமை கிடைக்கும். ஆனால் அவன் நினப்பு பூரா சீமாறுன்னா அவன் கையில் எந்நேரம் சீமாறு இருந்துகிட்டே இருக்கும், இவ்வளோதான் அவனால் அச்சீவ் பண்ண முடியும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது அபரிமிதமான ஆற்றல் தான், ஆனால் அந்த ஆற்றலுக்கு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனையது உயரும். மனதையும் மேல்நிலையில் வச்சிருக்கணும், உங்கள் லட்சியத்தையும் நீங்கள் உருவாக்கி மேல்நிலையில் வச்சிருந்தா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிச்னஸ் கிடைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது அண்ணா ஒரு டவுட்டு, இன்னைக்கு ஈவினிங் ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூகுளில் அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது தேவையில்லாத 18+ படம் வந்துச்சு. பட் நான் அதை ஒரு செகண்ட் மட்டும்தான் பார்த்து, பார்க்காத மாதிரி உடனே கையை வச்சு ஃபோனில் மறைச்சி பிறகு அதை விட்டு வெளியவும் வந்துட்டேன். அதுக்கு அடுத்த 1 hour வரைக்கும் கொஞ்சம் அதை பற்றி லைட்டாக தாட் வந்து ஸ்மாலாக பயம் ஆயிடுச்சு, பயம் க்ரியேட் ஆச்சு. பட் நான் சுதாரித்து அந்த தாட் சரி செஞ்சு கான்ஃபிடென்ட்டாக ஆயிட்டேன். நான் 80 days கடந்துட்டேன், இது ப்ராப்ளமாக வராதுன்னு தோணுது. இருந்தாலும் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்ம போகும் பாதையில் 1000 தடைகள் வரத்த செய்யும், ஆனால் அந்த தடைகளை நம்ம பொருட்படுத்தாது போயிட்டே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மணிக்கணக்கில் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே அதுக்கு பாதகமாக போயிடும். ஆகவே பரவாயில்லை, கண்ணில் பட்டால் பழட்டும் ஆச்சுங்களா. அதான் திருமூலர் சொல்லியிருப்பார்,
பார்க்கின்ற பெண்ணை பாராதகன்று போய் ஒர்க்கின்ற உள்ளம் முருக உள்ளம் உள்ளம் முருக அழல் மூட்டி அப்படின்னு பாருங்க. அதாவது எப்படின்னா, நாம வந்து ஒரு பெண்ணை பார்க்கலாம், இல்லை ஒரு பெண் நம்மளை பார்க்கலாம், அது எந்த மாதிரி ஆடையோ ஆடை இல்லாம எப்படியோ, ஆனா அந்த பார்க்கின்ற பெண்ணை பார்க்கின்ற அந்த கண்ணாசை பால்பட ஆச்சுங்களா, கண்ணாசை பால்பட அந்த ஆசை வருது இல்லைங்களா, அந்த கண்ணோட அந்த ஆசையை பால் படுத்திடணும் வேண்டாம் ஆச்சுங்களா, பார்க்காமல் அகன்று போயிடணும் அப்படிங்கிறாரு. அந்த காலத்துல திருமூலருக்கே சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு அவர் வந்து வெளியில அப்படியே நிறுத்தணும் ஆபாச விஷயங்களை, பெண்கள் பற்றிய எண்ணங்களை உள்ள சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறாருன்னா யோசிச்சுக்கோங்க. ஆகவே அது நீங்க சேர்த்தாம பிரம்மச்சரிய பயணத்துல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, ஒரு குழப்பமும் கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்தது 200 நாள் கடந்திருக்காரு சகோதரர், முன் செய்த வல்வினையால் ரமேஷ் ராஜா சகோதரர் எழுதியிருக்காருங்க, படிச்சிடுறேன். 200 நாள் ஒரு அருமையான சித்தர் பாடல் நினைக்கிறேன், படிச்சிடறேன். முன் செய்த வல்வினையால் முந்தி வந்த விந்து துளி அடைத்து வைத்த தோல் பைக்குள் அடங்கி போய் சூழ் கொள்ள வெள்ளை ரத்தம் சிவப்பாகி நாடு நாடி நரம்பு சதை பிடிக்க அவன் அவளாய் இனம் பிரிந்து பிண்டமென உருவெடுத்து ஐ 2 மாதத்தில் அன்னையவள் உந்தி தள்ள நச்சு பையுடன் ஒட்டி பிறந்தது அண்டமதில் ஒட்டி பிறந்து அண்டமதில் அலைந்து திரிந்து அங்கும் இங்கும் கூத்தாடி பொய்யை மெய்யாய் தினம் நாடி அகமதன் அர்த்த நிலை ஐயோ ஒன்றும் புரியவில்லை சொந்த பந்த காட்டுக்குள்ளே இன்பதுன்ப கூடுகட்டி இன்னதொரு இன்னொரு சதை பிண்டம் தேடி தேடி சேர்த்து வைத்த விந்தையெல்லாம் கொட்டி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து பிறப்பெடுத்து பிறவியதன் கட்டறிக்க வழி காணாது அப்பப்பா போதுமப்பா கண்டுகொள்வோம் மூலமதை உயிர் கொடுத்து உருட்டியவன் உலகமதை திரட்டியவன் பிறப்பு எனும் வட்டத்துக்குள் செக்கு மாடாய் நம்மை சுழற்றியவன் அவனை இனம் காண தேடி நித்தம் நித்தம் தேடி தேடி ஓடி வெளியெங்கும் காணாது வேறு வழி தெரியாது சுழல்கின்ற பூமியின் மேல் சுற்றி சுற்றி பிறந்து வந்து சூட்சுமத்தை உணராது சுடுகாட்டில் பிணமாகி மற்றொரு தோல் பைக்குள் மாற்றமில்லா விந்தாகி உள்ளுக்குள் உள் நுழைந்து உற்றவனை கண்டுகொண்டு அவனே நானாகி நானே அனைத்துமாகி ஆதி அந்தம் தெளிந்து உண்மையதை உணர்ந்து அம்மம்மா இறுதியில் அந்த சராசரமெங்கும் எல்லையற்று கலந்திருக்கும் அது என ஆனதப்பா முடிவினிலே ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். மிக அருமைங்க, அதாவது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மிக அருமையா மிக தெளிவாக இந்த பாடல் சொல்லியிருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறத விட இந்த பாடலை இன்னும் ஒரு முறை படிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு திருப்தி, பார்த்துக்கலாங்க. முன் செய்த வல்வினையால் முந்தி வந்த விந்து துளி அடைத்து வைத்த தோல் பைக்குள் சுருங்கி போய் சூழ்கொள்ள வெள்ளை ரத்தம் சிவப்பாகி நாடி நரம்பு சதை பிடிக்க அவன் அவளாய் இனம் பிரித்து பிண்டமென உருவெடுத்து 2 மாதத்தில் அன்னையவள் உந்தி தள்ள நச்சு பையுடன் ஒட்டி பிறந்து அண்ட மதில் அலைந்து திரிந்து அங்கும் இங்கும் கூத்தாடி பொய்யை மெய்யாய் தினம் நாடி அகமதன் அர்த்த நிலை ஐயோ ஒன்றும் புரியவில்லை சொந்த பந்த காட்டுக்குள்ளே இன்பதுன்ப கூடுகட்டி இன்னொரு சதை பிண்டம் தேடி காதல் இன்னொரு சதை பிண்டம் தேடி சேர்த்து வைத்த விந்தையெல்லாம் கொட்டி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து பிறப்பெடுத்து பிறவியதன் கட்டறுக்க வழியே காணாது அப்பப்பா போதுமப்பா கண்டுகொள்வோம் மூலமதை உயிர் கொடுத்து உருட்டியவன் உலகமதை திரட்டியவன் பிறப்பு எனும் வட்டத்துக்கு செக்கு மாடாய் நம்மை சுழற்றியவன் அவனை இனம் காண தேடி நித்தம் தேடி ஓடி ஓடி வெளியெங்கும் காணாது வேறு வழி தெரியாது சுழல்கின்ற பூமியின் மேல் சுற்றி சுற்றி பிறந்து வந்து சூட்சமத்தை உணராது சுடுகாட்டில் பிணமாகி மற்றொரு தோல் பைக்குள் மாற்றமில்லா விந்தாகி உள்ளுக்குள் நுழைந்து உற்றவனை கண்டுகொண்டு அவனை நானாகி நானே அனைத்துமாகி ஆதி அந்தம் தெளிந்து உண்மை அதை உணர்ந்து அம்மம்மா இறுதியில் அண்ட சராசரமெங்கும் எல்லையற்று கலந்திருக்கும் அது என ஆனதப்பா முடிவினிலே ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். மிக அருமை. ஆக்சுவலா இது எந்த சித்தர் எழுதுனதுன்னு தெரியல, நம்முடைய ரமேஷ் ராஜா சகோதரர் எழுதியிருக்காரான்னு தெரியல. மிக அருமை, ரொம்ப சந்தோஷம். உண்மையே இவ்வளோதாங்க, இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால தான் 2 தடவை படித்தேன், வேணா நீங்களும் திரும்ப திரும்ப கேளுங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நம்ம வாழ்க்கையில் திரும்ப 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 பிறப்போமான்னு தெரியாது ஆச்சுங்களா. இப்போ இந்த உடலை விட்டு இந்த கூட்டை விட்டு உயிர் பிரிஞ்சால் நம்மை நம்ம உணர்றதுக்கு மறுபடி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காத ஒன்றும் தெரியாது. இருக்கும்போது வாழ்கிற இந்த சில ஒரு சில நாட்களே வாழப்போகிறோம் அப்படிங்கிற அளவில் நினச்சி நம்முடைய கவனத்தை எல்லாம் நம்மளுக்குள்ளாக வச்சு நம்முடைய ஆற்றலை தேவையின்றி
எடுத்தேன் பல பிறவி பிறர் குலைத்தே ஏழையானேன் அடுத்தவங்களுக்காகவே விரயம் செய்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏதேனும் வந்தாலும் நிறுத்தி நிறுத்தி நமக்குள்ளாக வலிமை அடைஞ்சே ஆச்சுங்களா. அதுதான் இப்போ வெளி உலகத்தில் வெளியில காந்தாற்றல வெளியில காட்டுற மாயைகள்ல மயங்காம நம்மை வலிமைப்படுத்துறது மட்டும்தான் நம்மளை ஜெயிக்க வைக்குங்க. பிரம்மசரீரத்துல தியானத்துல தவத்துல முழுமையாக தனக்குள்ளாக நிலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உலகமே அழிஞ்சாலும் தனக்குள் எந்த மாற்றமும் இல்லாமல் சுயத்தில் நிலைச்சு சிவத்தில் வாழ்வாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளி உலகம் கூப்பாடு போடும், அழுகும், எல்லாமே நடக்கும். மிகப்பெரிய பேரழிவுகள் வரும். ஆனா பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறவங்க அமைதியா தனக்குள்ள நிலைச்சு நிம்மதியா வாழ்வாங்க அப்படின்னு என்னுடைய 100% நம்பிக்கைங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. நம்மை மீறி நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஆச்சுங்களா. ஏன்னா எல்லாம் உள்ள சிவத்தையே நமக்குள்ளாக நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம். அது நம்மை காக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் நாளைய தினம் முதல் வாரம் ஒரு முறை கேள்வி பதில் துவங்கும் ஆச்சுங்களா. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி சின்ன சின்னதாக பார்க்க விரும்புகிறவங்களுக்காக ஸ்பெஷலாக சின்ன சின்னதாகவும் அடுத்த வாரம் முழுக்க வரும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. உங்களுக்கான எந்த கேள்வியாக இருந்தாலும் சரிங்க, நாளைக்கு வந்து கேள்வி பதிலில் படிக்கிறதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதெல்லாம் தொகுத்துட்டு தான் நம்ம கேள்வி பதிலையும் கோருவோம். அப்புறம் லைவில் முடிஞ்சால் வந்து உங்கள் கூட லைவில் பேசிக்கிட்டே லைவ் எடுத்துகிட்டு போகலான்ட்டுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.